ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி தான், தக்காளி தோசை. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணுற இந்த தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். வீட்டில் தோசை மாவு எதுவும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு தோசை மாவை விடவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தோசை கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது தோசை மாவோடவும் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட மாவு வந்துட்டு ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஊறி கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா தோசை பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசையை வந்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நெய்யோ எண்ணெயோ இல்லை பட்டரோ கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தோசையோட நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.